The Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்று 2023 ஜூன் மாதம் 7 தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மை பாதுகாத்ததை நினைத்து கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். ஹல்லேலூயா. ராத்திரியில் கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய நினை கிருபையை நினைத்து கொண்டு மறுபடியும் நாம் கர்த்தரை துதிப்போமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோட இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மை எழுப்பதற்காக நாம் கர்த்தரை துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம், சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கர்த்தர் நம்மை கரம்பிடித்து நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திராண்டவரே. நாங்களும் துதிக்கிறாண்டவரே, எங்களுக்கு முன்பாய் கடந்து போய் எங்கள் வழிகளை எங்களுக்கு ஆயத்தமாக்குற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நடக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா குறைவுகளையும் நீக்கி எங்களை வழி நடத்துகிறோம். கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையோ என்றென்றேக்கும் உள்ளது. நாங்களுமே ஆராதிக்கிறப்பா, நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 57 சங்கீதம் அதோட 2 வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனையை நோக்கி கூப்பிடுவேன். ஸ்தோத்திரம். நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தரே, அவன் நினைத்து கொண்ட உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? எத்தனை பேர் சொல்லுவார், எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தமாக்குற கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், ஆ தேவனை நாம் துதிப்போமா? அதோட 7 வசனம், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தன் பண்ணுவேன், என் மகிமையே விழி வீணையே சொரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையிலே விடுத்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உமையை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உமையை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஹாலலூயா. உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்திய மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து செபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து செபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோட எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலவேளையில் எங்களை கரம்பிடித்து நடத்துகிறோம். கிருபைக்காக நன்றி செலு. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமென். இந்த காலவேளையில் மெசேஜை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. அப்பா, இன்று காலை வேளையில் அப்பா ஸ்தோத்திரம், பாரத்தில் ஆயிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிரச்சனைகள் மத்தத்தில் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். அவர் சமாதானம் உள்ளவர்களா மாறட்டும். கர்த்தருடைய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ரோகிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ரோகத்தின் சக்திகள் மக்களை விட்டு விலகட்டும். சரீரத்தில் பல இடங்களிலாய் அவன் கட்டி இருக்கிறார் என்று ஸ்கேன் பண்ணி சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அது குணமாகட்டும். ஆண்டவரே, அடுத்த ஸ்கேனிங் வரும்போது, அடுத்த காரியங்களை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி இருக்கிற கட்டுகள் அவன் பரிபூர்ணமாய் குணமாய் இருக்கிறதே பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃபைப்ராய்டுகள் குணமாகட்டும், சிஸ்டுகள் குணமாகட்டும், எல்லா டியூமர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. கடன் பாரத்தில் ஆயிருக்கிறவர்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, மற்ற பலவித பிரச்சனைகளில் ஆயிருக்கிறவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே,
வீடு கட்ட ஆரம்பித்து அது முடிக்க முடியாமல் பாரப்பட்டு இருக்கிறவர்கள் பாதி வழியில் நிப்பாட்டி இருக்கிற அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே அது கட்டி முடிக்கும்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதித்தாட்டே. ஆமீன். வீடு ஆமீன் ஹல்லேலூயா. பணியாமல் கட்டுவதற்கு இடம் வாங்க பணம் இல்லாமல் பாரப்படுகிறவர்களுக்கு இடம் வாங்க பணம் கிடைக்கட்டும். ஆமீன் ஆமீன். இடம் இருந்தும் வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் பாரப்படுகிறவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஆமீன் வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதி. கர்த்தர் அற்புத வழிகளை திறந்து நன்றி. சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி விடுவதற்காக ஜெபிக்கிறோம். காலை வேளையில் ஆமென் ஹல்லேலூயா நாம் ஜெபிப்போம். ஆமென். இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங்காக கூட நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே ஏசப்பச்சா, இன்று ராத்திரியில் 9:30 நம்மளோட ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிக்கிறது. அந்த மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தருடைய மகத்தும் வெளிப்படுத்துவராக கடந்து வருகிற ஆமென் அதிலே அட்டன் பண்ணுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தாவது பெரிய ஆசீர்வாதத்துக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அது காரணமா மாறட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போஸ்தலர்கள் நடபடி 4 அதோட 19 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஹாலே. தொடர்ந்து நாம் அந்த வசனத்தை நாம் தியானிப்போம். ஹாலே. அப்போஸ்தலர்கள் நடபடி 4 அதோட 19 வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். நம் தெரியும் ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் நடபடி 3 வாசிக்கும் போது ஆமென் ஹல்லேலூயா ஒரு அவன் சப்பானியாயிருக்கிற ஒருவரே அவன் குணமாக்கி அவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து அவன் வானத்தில் ஏறி போய் அவன் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பேதுருவோட முதல் பிரசங்கத்திலே 3000 பேர்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு திருச்சபையோடு கூட சேர்ந்து நின்று இவர்கள் சொல்லுகிற இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அநேகர் இயேசுவுக்கு பின்னாலே போகிறதைய பார்த்து அங்கே இருக்கிற ஆசாரிய கூட்டங்கள் கண்டு பயப்பட்டு அவன் சீஷர்களை பிடித்து இல்லை பேமின் ஹலியா அவரே அடித்து அவருக்கு அவன் கட்டாயம் சொல்லி நீங்கள் இந்த காரியத்தையே பேசக்கூடாது, ஒருவரிடத்திலும் இந்த காரியத்தை நீங்கள் சொல்லக்கூடாது என்று அவர்களே அவன் அமர்சியாய் பேசி அவர்களுக்கு அமைகளை அடித்து அவரை தண்டிப்பிக்கும் போது அவன் பேதுரு அவர்களுக்கு முன்னாக சொன்ன வார்த்தை தான் இது. ஆமைகளை பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தில் நிலநிற்கும் போது இது போல பலவிதமாக இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக வரும். நீங்கள் அவன் ஆராதனைக்கு போகக்கூடாது, வேத வசனம் வாசிக்க கூடாது, இந்த இயேசுவுக்கு பின்னால நீங்கள் போகக்கூடாது, இந்த விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இப்படி எல்லாம் அநேக தடைகள் நமக்கு முன்பாக வரும். ஆனா அப்படியே நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ உங்கள் குடும்பத்திலோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோ இப்படிய பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு நேராக வரும்போது நீங்களும் இப்படி இந்த பதிலை நீங்கள் சொல்லுகிறவர்களா மாறணும். அவன் கர்த்தருக்கு அவன் பேதுரு சொன்னது போல ஹல்லேலூயா தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கால் அதிகமாக மனுஷருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே நாங்கள் கர்த்தருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா வேண்டும். நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்கள். ஆமென். நீங்கள் காம்ப்ரமைஸ்க்கு போகாதிருங்கள். நீங்கள் ஆமென் மற்றுள்ள மனுஷர்கள் தாமன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படாதிருங்கள். ஆமென். நமக்கு தெரியும். ஆமென். தானியேலுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சத்ரக் மேசக் அபேதுநேகோவு 3 ஆமென் ஹல்லேலூயா வாலிபர்கள் அவர்களுக்கு ஆமென் ராஜா சொன்ன அன்னைக்கு அந்த ராஜா பெரிய ஒரு ராஜா ஆமீன் அவரோட வார்த்தையே ராஜாவோட வார்த்தையே ஆமீன் மறிகடக்கிறதே ரொம்ப ஆமீன் தண்டனையாக இருந்தது. ராஜா சொன்ன அந்த பொன் சிலைக்கு முன்னாக அவர் பணிந்து கொள்ளாமல் ராஜாவோடு அவர் அப்படியே சொல்லிட்டா, தைரியமா பேசிட்டா, ஆமீன் ராஜா நீங்கள் நிறுத்தி இருக்கிற இந்த பொன் சிலையே ஆமீன் நாங்கள் ஒருபோதும் அதை பணிந்து கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையின்படி எந்த விக்கிரகங்களுக்கு பின்
நாம் முன்பாக நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். எங்கள் தேவனை அல்லாமல் வேறு ஒரு தேவனையே நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், அவை நாங்கள் ஆராதிக்க மாட்டார் என்று அவர் சொன்ன ராஜாவோட கட்டளை அது கடினமாக இருந்ததுனாலே அவரை அக்னி ஆமேன் ஹல்லியா சூளையிலே அவரை போட்டு ஆமீன் ஆனால் ஆமீன் அதன் மட்டத்தில் அவரை விடுவிப்பதற்காக கர்த்தரை இறங்கிட்டார். அந்த வசனத்தில் நான் அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ராஜா பார்த்து கொண்டே நிற்கும் போது 3 பேரை போட்டது அதான், ஆனால் அவர்களுடைய மத்தியத்தில் இன்னும் ஒருவர் கூட அக்னியில் சூழல் அவர்களோடு கூட நடக்கிறார். அவர் போட்ட சூளை ஆமீன் மிகவும் ஆமீன் அந்த சூடு அதிகமாயிருந்தும் அவரை போட்டவர்களே அந்த ஆமீன் சூடில ஆமீன் அந்த அக்னியில வெந்து போனார்கள். ஆனால் இவர்களுக்கு எதுவுமே ஆகலையே, தீ கூட அணுகாமல் புகை கூட அணுகாமல் அவர் வஸ்திரத்தில் கூட அந்த தீயப்படாமல் அவரை பாதுகாத்து அந்த அக்னியில் இருந்து விடுவித்த கர்த்தர். இதை பார்த்த ஆமீன் ஹல் ராஜா ஆமீன் ஹால் அதிசயப்பட்டு ஆமீன் இவர்களோட தேவன் தான் உண்மையான தேவன், இனி இந்த ஆமீன் தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாவரும் ஆமீன் இவர் ஆராதிக்கணும். சத்ரக்கு மேஷக்கு அபேதனகோவ சொல்லுகிறார், அவர் ஆராதிக்கிற தேவனை அல்லாமல் வேறு ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்க கூடாது என்று ஒரு புது கட்டளையே ஆமீன் பிரஸ்தாபப்படுத்தி அநேகர் அந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் ஆண்டவரே பணிந்து கொள்ளும்படி இடையாக்கின தேசபுத்திரம். பிரியமானவர்களை பாருங்கள், அந்த 3 வாலிபர்களோட அந்த தைரியம், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, எங்கள் தேவனை அல்லாமல் வேறு எந்த தேவனை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்ன ஒரே வார்த்தையினாலே அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்வதற்கும் காரணம் மாறினது. இப்படியே நானும் நீங்களும் கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்து கொண்டிருந்தால் அவன் நிச்சயமாக நம்முடைய வார்த்தைகளின்படி தேசத்தை கர்த்தருடைய மகத்தம் வெளிப்படும். அநேகர் கர்த்தரை அறிவதற்கும் அவன் தேவனுக்கு முன்பாக கடந்து வருவதற்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அது காரணமா மாறும். எத்தனை பேர் சொல்லுவார், நாங்கள் ஆராதிக்க இயேசு அல்லாமல் அவருடைய நாமம் அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு நாமம் இல்லை ரட்சிப்பதற்கு, அந்த நாமத்துக்காக எத்தனை பேர்கள் ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். 3 அவன் வாலிபர்கள் ஆண்டவரை அனுசரிப்பதற்கு ஆமீன் அவர் தயாரானதினாலே அவர் ஆமீன் ஆயத்தமாயதினாலே அந்த ஒரே காரணத்தால் அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரை அறிவதற்கு காரணமாக மாறினது. ஆமீன் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், பல தடைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், ஆமீன் பல விரோதிகள் நமக்கு முன்பாக எழுந்து வரும், ஆனாலும் ஆமீன் தைரியமாக நின்று கொள்ளுங்கள். தைரியமாக கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள். தைரியமாக கர்த்தருடைய வசனத்துக்கு சாட்சியாக நின்றுங்கள். ஆமீன் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆமீன் கூட உங்களோடு கூட இறங்கி வந்து இறங்கி நின்று உங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமீன் எந்த காரணத்தாலும் நீங்கள் ரகசிய பாவங்களுக்கு போகாதீர்கள், காம்ப்ரமைஸுக்கு போகாதீர்கள், ஆண்டவரை விட்டு பிரியாதிரீங்கள், மனுஷருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படாதிரீங்கள், அதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதிரீங்கள். ஆமீன் கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். பேதுரு சொல்றது போல தேவனையை பார்க்கிலும் தேவனோட வார்த்தையை பார்க்கிலும் மனிதர்களுடைய வார்த்தையே ஆமீன் அனுசரிப்பது நியாயமா என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொன்னது போல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய குமாரம் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.